ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்மாழ்வார் 12 ஆழ்வார்களில் முதன்மையானவர். அவருடைய 1102 பாசுரங்களை கொண்டது திருவாய்மொழி. திருவாய்மொழியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, த எசன்ஸ் ஆஃப் திருவாய்மொழி டு கன்வே அர்த்த பஞ்சகம், அதாவது நேச்சர் ஆஃப் காட், பரமாத்மா ஸ்வரூபம், நேச்சர் ஆஃப் சோல், ஜீவாத்மா ஸ்வரூபம், நேச்சர் ஆஃப் மீன்ஸ் டு ரீச் ஹிம், உபாய ஸ்வரூபம், நேச்சர் ஆஃப் அப்ஸ்டக்கிள்ஸ், விரோதி ஸ்வரூபம், நேச்சர் ஆஃப் கோல், பிராப்ய ஸ்வரூபம். எம்பெருமானுடைய திருவடிகளை தொழுது நீ கடை தேர வேண்டும் என்று தனது மனதிற்கு உபதேசிக்கிறார் நம்மாழ்வார். இவர் எம்பெருமானின் திருவடிகளை திருவிளக்கு என்றும், அவைதான் தனக்கு வழிகாட்டுகிறது என்றும் கூறுகிறார். முதல்பாத்தின் முதல் பாசுரம் முதல் 3 பாசுரங்களுக்கு சுருக்கம். முதல் பாசுரத்துக்கு அதன் முதல் வரி சுருக்கம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். முதல் பாசுரம் எம்பெருமானின் பரத்வத்தை காட்டும் கல்யாண குணங்களுடன் கூடியிருப்பதையும், தன் விஷயத்தில் காரணமில்லாத அவன் செய்த நன்மையும், நித்திய சூரியகளை ஆள்வதையும், அழகு திருமேனியுடன் இருப்பதையும் அனுபவித்து, அப்படிப்பட்ட எம்பெருமானின் திருவடிகளில் தொண்டு செய் என்று தன் நெஞ்சுக்கு சொல்லுகிறார் நம்மாழ்வார். முதல் பாசுரம் பார்ப்போம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மற்ற எதுவுமே உயர்ந்ததில்லை. அவனிடம் மிக உயர்ந்ததான கல்யாண குணங்கள், அதை உடையவன் அவன். மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அறியாமையை அழித்து இயற்கையான ஞானம் கொடுத்து அருளினவன் அவன். அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், மறதி போன்ற குறைகள் இல்லாத நித்திய சூரியர்களுக்கு தலைவன் அவன். துயரரு சுடரடி தொழுதெழன் மனனே, துயர்களை அறுக்கும் அவனுடைய மிகவும் ஒளிவிடக்கூடிய திருவடிகளை குறித்து தொண்டு செய்து உஜ்ஜீவனத்தை பெரு மனசே அப்படின்னு நம்மாழ்வார் நமக்கு முதல் பாசுரத்தின் மூலம் சொல்கிறார். அதாவது நமக்கு வந்து எம்பெருமானுடைய திருவடிகள் தான் தஞ்சம், அதுக்கு நம்ம பக்தியை வளர்த்துக்கணும், அதை தான் நம்ம இந்த பாசுரங்களில் தெரிஞ்சுக்க போகிறோம். உயர் நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழன் மனனே, மயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழன் மனனே, தொழுதெழன் மனனே.